அவர் எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை கேட்டிருக்காருன்னா பதினேழாயிரம் ஆனால் இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னா எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு ஏமாந்து போகிற மக்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க லேட்டரான அது ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாகவும் வந்துடுது ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக தான்ண்டா உங்ககிட்ட வரேன் நீயே என்கிட்ட காசு கேட்டா நான் எங்கடா போவேன் நான் உங்களை குறை சொல்லலை நம்மள ஜாக்கிரதையா இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன் ஏஷியா வெல் தி ஸ்கேம் ஷோ வித் ஹாசன் வணக்கம் கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மகன் சொன்ன கூட்டு இருக்கு அதுபோல நம்மளும் அப்படி இப்படி படித்து முடிச்சிட்டு அப்பா அம்மாக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சொந்த காலில் சொந்த காசில் நிற்கணுங்கிற முடிவு எடுத்து யார்கிட்டயாச்சும் வேலை கேட்டு போய் நிற்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை ஸ்கேம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸாக்ட்லி வேலை இல்லாமல் தவிக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கை ஷைன் ஆக வேண்டுமா ஜிம்முக்கு போகாமல் உடம்பை குறைக்க வேண்டுமா இட்ஸ் ஓகே உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஷைன் டாட் காம் அது மவுத் எஸ்எஃப்எக்ஸ் எஸ் தெரியல வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறோம் இந்த கோவிடில் ஒரு ஒருத்தவங்களும் நமக்கு வேலை கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா கம்பெனிலேயும் போனால் லே ஆஃப் லே ஆஃப்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விடுறாங்க நாங்களும் எப்புடா வேலை வாங்குறதுன்னு போய் நின்னா என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக தான்டா உங்ககிட்ட நீ ஏன் என்கிட்ட காசு கேட்டால் நான் எங்கடா போக என்ட காசு இல்லைடா

இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலையடா இந்த மாதிரி நிறையா மக்கள் கும்றிட்டு இருக்காங்க அதை வந்து இந்த டைம்ல நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து வெரைட்டியான கால்ஸ்லேயே இந்த காலும் ரொம்ப முக்கியமான கால் எப்பப்போல்லாம் வெள்ளிக்கிழமை வருதோ பத்து டு அஞ்சுக்குள்ளே யாராச்சும் ரெண்டு பேராச்சும் கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு யாம் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிற ஆட்கள் உண்டு ஸோ அதை பற்றி பேசாலும் முடிவு எடுத்தது தான் இந்த ஷோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஸ்கேம் ஷோ ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த ஒரு மாசத்துல நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் பண்ண கால்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஒருத்தங்க ஆன்லைனில் இப்போ வேலை தேடி போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த வெப்சைட்லாம் போய் பார்ப்பாங்கண்ணா இந்த இன் இந்த நாக்ரி இந்த மாதிரி வெப்சைட்லாம் போய் பார்ப்பாங்க இது இல்லாமலே ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனி இருந்திருக்கு அது என்னன்னா அதுதான் ஷைன் டாட் காம் ஃபஸ்ட்டு இந்த ஷைன் டாட் காமை பற்றி நாங்கள் கேட்குறப்போ அது உண்மை அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ நீங்களே இப்படி பண்ணுவீங்களா அப்படி எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா ஒருத்தர் இந்த ஷைன் டாட் காம்லாம் ஏமாந்துருக்கார் அவர் எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை கேட்டிருக்காருனா பதினேழாயிரம் ஆனால் இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னா எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு ப்ராப்பராக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத லைவ் காலில் அவர் வந்து சொல்லுவார் இங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆ ஹலோ ப்ரோ நாங்கள் ஏஷாவிலேருந்து கால் பண்ணுறோம் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ ஆ எனக்கு அந்த அந்த ஸ்கேம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ரோ ம் ஓகே வந்த மெசேஜ் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்களா இல்லை அவங்க உங்களை கான்டெக்ட் பண்ணாங்களா வந்து மெசேஜ் வச்சு நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணேன் ஓகே நான் கான்டாக்ட் பண்ண அப்புறம் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ம் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கீம் एक्सप्लेन பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஓகே சோ எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணனும் ம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு 1500 பே பண்ண பே பண்ண சொன்னாங்க ம் அதுக்கு बिफोर அந்த எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் அதுல அவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன அமௌன்ட் கட்டனீங்க ஃபர்ஸ்ட் 1800 பே பண்ணு ப்ரோ फेब्रुवारी 10 அன்னைக்கு ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4500 ம் ஓகே நெக்ஸ்ட் வந்து 13500 ம் ஆ நெக்ஸ்ட் 25800 அதுக்கு அடுத்து 10000 ம் ஓகே அதுக்கு அடுத்து லாஸ்ட் கேன்சலேஷன் சொல்லிட்டு அதுக்கு 10000 பே பண்ணனும் ஆ फेब्रुवारी 11 17th பாத்தீங்களா ஆ ஆமா ஆ அதுதான் கேன்சலேஷன் ஓகே என்னென்ன சொல்லி அமௌண்ட் வாங்குறாங்க உங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அமௌண்ட் பே வாங்குனாங்க அதுக்கு அடுத்தது வந்து பேங்க்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும் அது காஸ்ட் பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ப்ளஸ் ஷூ ட்ரெய்னிங் அங்க போகும்போது அங்க ரூமுக்கு அமௌண்ட் ஆகும் சொன்னாங்க அதுக்கு ஓகே தி கேன்சலேஷன் வந்து 10000 பே பண்ணேன் ஓகே சரி ஓகே நீங்க ஏதாவது சொல்லணும் ஆசை பண்றீங்களா ப்ரோ நான் பே பண்றதே தப்பு நினைக்கிறேன்

அப்படி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்டேருந்து காசு கேட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருப்பாங்க நமக்கு நிறைய இந்த மெயில்ஸ் இந்த மெசேஜஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு கீழே ரெசியூம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரெசியூம் உள்ளே போயிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை காசு கட்ட சொல்லுவாங்க எவ்வளோ காசு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மூவாயிரம் ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி கணக்கில் தான் இருக்கும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறந்தான் அவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியும் அது எப்படின்னா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் அதான் நம்ம தான் ஆல்ரெடி மூவாயிரம் கட்டிட்டோமே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நீங்களும் கட்டிகிட்டே இருப்பீங்க அதை பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல நான் உங்களை குறை சொல்லலை நம்மள ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன் ஸோ யாருமே இந்த விஷயத்தை நம்பி ஏமாறாதீங்க ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேமில் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அதை வாய்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பத்து டூ அஞ்சு கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் தான் ஃபோன் எடுப்பேன் உங்கள் முகம் உங்கள் கான்டாக்ட் உங்களை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் வெளியில் தெரியப்படாது நன்றி மறுபடியும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில பேர் ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி ஏமாற்றுவாங்க இல்லை லேப்டாப்பில் மெயில் பண்ணி ஏமாத்துவாங்க இல்லை நேருக்கு நேர் போய் ஏமாற்றுவாங்க இந்த மாதிரி ஏமாத்துறதுல பல விதங்கள் இருக்கு ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனே ஒரு ஸ்கேம்னா என்ன பண்ணுறது ஐபோன் தேர்ட்டின் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை லட்சருவா ஆனால் இது ரூபாய்க்கு கிடைச்சா எப்படி இருக்கும் ஐஃபோன் டுவெல் ப்ரோ மேக்ஸு எண்பத்தஞ்சாயிரம் ஆனால் இது பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா நீங்கள் நிறையா போட் பார்த்துருப்பீங்க ஐஃபோன் டுவெல் ப்ரோ மேக்ஸ் பத்தாயிரம் ரூபாய் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸு இருபதாயிரம் ரூபா ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு எல்லா ஃப்ரைடேவும் கால் வருது சகஜம் இந்த டைம் கால் மட்டும் இல்லாமல் நிறைய மெயில்ஸும் வந்திருக்கு அதில் ஒரு மெயில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்கேமாக இருந்திருக்கு அந்த மெயிலை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அதோட கான்டெக்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நம்மளா ஃபோன் வாங்கணும் என்ன பண்ணுவோம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்குவோம் இல்லை நேரில் போய் வாங்குவோம் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் போய் வாங்கியிருக்காரு இன்ஸ்டாகிராம் வந்து வர வர இப்போ ஒரு இ காமர்ஸ் சைட்டாகவும் மாறிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ்கிட்ட காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பதிலுக்கு நீங்கள் அந்த மொபைலோட பாதி அமௌண்ட் கொடுத்தா தான் எங்களால் டெலிவர் பண்ண முடியும் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு தான் சேர்த்து வச்சிருந்த எட்டாயிரரூவா காசை அனுப்பிச்சிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயந்தான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு நான் மேயில படிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஹை பிரதர் ஐஎம் நான் ஒருத்தரால் ஏமாந்துருக்கேன் அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கணும்னு ஒரு ஆசை நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன் அது என்னன்னா எஸ்எம் அண்டர் ஸ்கோர் மொபைல் டாட் ஸ்டோர் அது இன்னைய வரைக்கும் ஆக்டிவா தான் இருக்கு எனக்கு என்ன பழக்கம்னாக்கா அது ஒரிஜினலாக இல்லையா அவங்க ரொம்ப ஜென்யூனா இல்லையா அப்படின்னு பார்க்குறது வழக்கம் அவங்க பயோல வாட்ஸ்அப் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்திருந்ததால நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணேன் அவங்க நல்லாவும் ரிப்ளை பண்ணாங்க எனக்கு ஒரு மொபைல் ஆசை எனக்கு அதை மொத்தமாக கொடுக்கிறதுக்கு காசு இல்லாததால் நான் உங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க அமௌண்ட்டை முன்னாடியே பே பண்ணும் மீதி அமௌண்ட்டா மாதம் கடைசுக்குள்ளே பே பண்ணணும் அவங்க என்ன கேட்டாங்க இல்ல ஆதார் நம்பர் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க சரி அவங்க ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்களே ரொம்ப ஜெனியூனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நம்பி அனுப்பினேன் அது மட்டும் இல்லாம நான் எட்டாயிரம் ரூபாய் காசையும் அனுப்பினேன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க ப்ராடக்ட் வந்துடும் உங்க ஆர்டர் நாங்க பேக் பண்ணி